ரகசிய ஒற்றநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக அரசு பொறுப்பேற்ற வெறும் 6 மாத இடைவெளிக்குள்ள சாட்டை துரைமுருகன் அவர்களை கிட்டத்தட்ட 110 நாட்களுக்கும் மேலாக சிறைப்படுத்தியிருக்கு திமுக அரசு. இது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை அப்படின்னே பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட அடக்குமுறையை சந்தித்து வெளியே வந்திருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே தேர்தல் சமயத்துல பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு, இந்த கலைஞரின் புகழை பாடு அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கடுமையா ஈடுபட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒடுக்க நினைத்த அப்போதைய காங்கிரஸ் அரசு அவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு அவரை இதே பாளையங்கோட்டை சிறை, அதாவது சாட்டை துரைமுருகன் அடைக்கப்பட்டிருந்த அதே பாளையங்கோட்டை சிறையில, இதே தனிமை சிறையில 62 நாட்கள் அடைச்சு வச்சிருந்துச்சு அந்த காங்கிரஸ் அரசு. அதே போன்ற ஒரு அடக்குமுறைய சாட்டை துரைமுருகன், அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சி, இந்த மண்ணோட வளத்துக்காக மிகப்பெரிய ஒரு சூழியல் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக, இந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி சூழியலை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கும் போராட்டத்துல பேசினதுக்காக அவரை கைது செய்து 52 நாட்களுக்கும் மேலாக தனிமை சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த இரண்டு விடயங்களுமே ரொம்ப உற்று நோக்கப்படுது. அந்த காலத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பத்திரிகையான முரசொலி பத்திரிகை அப்படிங்கறத கையில வச்சிருந்தாரு. அது ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான பல செய்திகளை கொண்டு வரக்கூடியதா இருந்துச்சு. அதனால கருணாநிதியை முடக்கினா அந்த முரசொலியையும் முடக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ் அரசுக்கு இருந்துச்சு. அது அவருடைய கருத்துரிமை பேச்சுரிமைய முடக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரிதான் இப்போ சாட்டை துரைமுருகன் கையில மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமான சாட்டை வலையொலி அப்படிங்கிறது இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய சாட்டையை சுழற்சி கொண்டிருந்துச்சு. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் எதிராக தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான சாட்டையை சுழற்சி கொண்டிருந்துச்சு. அதை முடக்கிற விதமா இந்த திமுக அரசு அவரை கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக, இந்த முறை கடந்த முறை ஒரு 60 நாட்கள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 மாத கால அளவுல சிறையில தள்ளி அவருடைய அந்த பேச்சுரிமை கருத்துரிமை, அதுவும் இல்லாம அவருடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய அந்த வருமானம் முதலியவற்ற முடக்கி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை சாட்டை மேல. இப்படிப்பட்ட அடக்குமுறையை சந்தித்த சாட்டை துரைமுருகன் ஒவ்வொரு ஆட்டி நீதிமன்றத்தில் ஆஜராகும் போதும் அவருடைய முகத்துல மிகப்பெரிய ஒரு புன்னகையை வச்சுட்டு தான் இருந்தாரு. இன்றைய தினமும் அவர் வெளியில வரும்போது அவர் முகம் முழுத தாடி இருந்தாலும் அவர் அந்த புன்னகையை வெளிப்படுத்த மறக்கல. சோ தன் தமிழ் இனத்துக்காக இங்க உள்ள வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் சிறை இருந்ததை அவர் பெருமையா தான் நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இந்த கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு இருந்திருக்கு. திமுக அரசு எந்த அளவு சாட்டை துரைமுருகனை சிறையிலேயே வச்சிருக்கணும்னு முயற்சி எடுத்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமா நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அளவு முயற்சியை எடுத்திருந்துச்சு. அதற்காகவே மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞரான பாஷா முதலிய ஹைகோர்ட் வழக்கறிஞர்களை இந்த வழக்கில் ஆஜர்படுத்தி அவரை விரைவில் பிணையில் எடுத்திருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல சாட்டை துரைமுருகன் இனி அவருடைய அரசியல் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உலக தமிழர்களால் கூர்ந்து கவனிக்கப்படுது. கண்டிப்பா 2 முறை அவரை காயப்படுத்திய திமுக மேலையும் திராவிட மேலையும் மிக கடுமையான கோபத்தில் தான் சாட்டை துரைமுருகன் இருப்பாரு. ஆனா கடந்த முறை செய்த சிறிய பிழையை அவர் இனி செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய என்ன ஓட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் எப்போடா அவர் வாயில இருந்து ஏதாவது தவறான வார்த்தைகள் வரும், அவரை பிடித்து சிறையில தள்ளலாம் அப்படின்ட்டு அந்த திராவிட கூட்டம் காத்துட்டு இருக்கிற சமயத்துல அவரை சுரிஞ்சு விட்டு அவர் வாயில இருந்தே அவரோட கோபம் மூட்டி அவர் வாயில இருந்து தவறான வார்த்தைகள் வர வைத்து அவரை சிறைப்படுத்தக்கூடிய அந்த தந்திரத்தை கடந்த முறை திராவிடம் செஞ்சிச்சு. ஆனா இனி அதுல இருந்து சாட்டை துரைமுருகன் மீண்டு வருவாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இனி திராவிடத்தோட எந்த தந்திரமும் சாட்டை துரைமுருகன் கிட்ட ஈடுபடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சோ இன்னும் வீரியமா சாட்டை ஆளும் அரசை நோக்கி சுழலும் அப்படிங்கிறது தான் உலக தமிழர்கள் நம்பிக்கையா இருக்கு. அது நாம் தமிழர் கட்சியை 2026 ஆண்டு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கும் அப்படிங்கறதும் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி, வணக்கம்.